ஹை நண்பா, நான் தான் விபின். நேற்றுக்கு ஒரு கம்யூனிட்டி போஸ்ட் ஒன்று போட்டிருந்தோம். அதில் உங்களுக்கு தெரிஞ்ச அமாங்க ஸ்மித் பற்றி கமெண்ட் பண்ண சொல்லியிருந்தோம். நிறைய பேர் நிறைய அமாங்க ஸ்மித் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இதுலேருந்து ஒரு 10 இன்ட்ரெஸ்டிங் மித்தை செலக்ட் பண்ணி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சுனா லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ள அடிப்போலாம். நிறைய பேர் பப்ஜி மொபைலோட மெத் பெஸ்ட் வந்து கேட்டிருந்தீங்க. ஆல்மோஸ்ட் எல்லாமே நான் ரெடி பண்ணிட்டேன். இன்னும் 2-3 டேஸில் அந்த வீடியோ நான் போஸ்ட் பண்ணுவேன். ஸோ டோன்ட் வரி. இம்போஸ்டரை கிக் பண்ணதுக்கப்புறமும் சாபடேஜ் திங்கை யூஸ் பண்ணிக்க முடியும். இன்ட்ரெஸ்டிங் மெத்தா இருக்கலாம், செக் பண்ணலாம். இந்த மேட்ச்சில் நான் தான் வந்து இம்போஸ்டர். என்ன ரிப்போர்ட் பண்ணி கிக் பண்ணதுக்கப்புறம் என்னால் சாபடேஜ் திங்கை யூஸ் பண்ண முடியுது அப்படின்னு செக் பண்ணலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து நான் வந்துட்டு கோஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்னால் ரியாக்டர் யூஸ் பண்ணிக்க முடியுது, டோரையும் வந்து க்ளோஸ் பண்ணிக்க முடியுது. ஹென்ஸ் மித்தேஸ் கன்ஃபார்ம்டு. இம்போஸ்டர் கேம்லேருந்து ஆஃப்லைன் போட்டால் க்ரூமேட்ஸ் ஆட்டோமேட்டிக்காக வின் ஆகிடுவாங்க. செக் பண்ணலாம். என் பக்கத்தில் நிற்கிற ஃப்ரீக்கி அவர் தான் இம்போஸ்டர். அவர் ஆஃப்லைன் போனதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு வந்து நம்ம பார்க்கலாம். இம்போஸ்டர் லெஃப்ட் ஆனதுக்கப்புறம் க்ரூமேட் ஆட்டோமேட்டிக்காக வின் பண்ணிடுவாங்க. ஹென்ஸ் மித் கன்ஃபார்ம்டு. இம்போஸ்டர் உங்களை கில் பண்ணதுக்கப்புறம் உங்கள் டெட் பாடி பக்கத்துலேயே உங்களோட பெட் கேம் முடிகிறது வரைக்கும் உட்காந்துட்டு இருக்கும். இன்ட்ரெஸ்டிங் மெத்தா இருக்குல்ல, செக் பண்ணலாம். ருத்தின் கிட்ட பெட் இருக்கு. இம்போஸ்டர் கில் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னு வந்து பார்த்துலாம். ரித்தினோட டெட் பாடி பக்கத்திலே அவரோட பெட் உட்கார்ந்துட்டு இருக்கு. ஹென்ஸ் மித்திஸ் கன்ஃபர்ம்டு. ரியாக்டர் மிஷின் 1-5 ப்ளூ பிளிங் மிஷின் பண்ணும்போது க்ரூமேட் சடன்லி ரிப்போர்ட் ஆர் எமர்ஜென்சி கான்ஃபரன்ஸ் பண்ணும்போது அந்த மீட்டிங் ஃபினிஷ் பண்ணிட்டு திரும்ப அந்த மிஷினை எந்த நம்பரில் விட்டோமோ அதே நம்பரில் கண்டினியூ பண்ணலாம். இது இன்ட்ரெஸ்டிங் தருக்கு, கண்டிப்பாக செக் பண்ணி ஆகணும். இதுதான் ரியாக்டர் மிஷின். க்ரூமேட் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்காரு. அவர் கம்ப்ளீட் பண்ணும்போதே நம்ம எமர்ஜென்சி மீட்டிங்கை ப்ரெஸ் பண்ணலாம். க்ரூமேட் விட்ட இடத்துலேயே அந்த டாஸ்க் திரும்ப கம்ப்ளீட் ஆயிருக்கு. ஹென்ஸ் மித்திஸ் கன்ஃபார்ம்டு. யாரையாவது கில் பண்ணிட்டு தப்பிக்கணும் அப்படின்னா, எமர்ஜென்சி மீட்டிங் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா பாடி டிஸப்பியர் ஆகிடும். ஓகே, ஒருத்தரை கில் பண்ணிட்டோம். ஸோ இனிமேல் எமர்ஜென்சி மீட்டிங்கை யூஸ் பண்ணலாம். யார் எமர்ஜென்சி பட்டனை யூஸ் பண்ணாலும் பாடி டிசப்பியர் ஆகிடும். ஹென்ஸ் மித்திஸ் கன்ஃபர்ம்டு. யூ கேன் ஹைட் பிஹைண்ட் அனதர் பிளேயர். செக் பண்ணலாம். இன்னொரு பிளேயர் பின்னால் நம்மளால் ஒளிஞ்சிக்க முடியுது. ஹென்ஸ் மித்திஸ் கன்ஃபர்ம்டு. யாரையாவது கில் பண்ணிட்டு வெண்டி யூஸ் பண்ணிங்க அப்படின்னா கூல் டவுன் ஸ்டாப் ஆகிடும். இன்ட்ரெஸ்டிங் மெத்தா இருக்குல்ல, செக் பண்ணலாம். ஓகே, நான் தான் இம்போஸ்டர். ஒருத்தர் கில் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வெண்டி யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே 28 செகண்ட் காமிக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் வெண்டிலேருந்து வெளில வர வரைக்கும் 28 செகண்ட் தான் வந்து காமிச்சுது. ஹென்ஸ் மித்திஸ் கன்ஃபர்ம்டு. பக்கத்து ரூமில் யாராவது வெண்ட் யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த வெண்ட் ஓப்பன் க்ளோஸ் ஆகிறது உங்களால் பார்க்க முடியும். பட் எந்த பிளேயர் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றத உங்களால் பார்க்க முடியாது. செக் பண்ணலாம். நான் வந்து மெட்பேல இருக்கேன். செக்யூரிட்டியில் வெண்ட் வந்து ஓப்பன் க்ளோஸ் ஆகுது, அது என்னால் பார்க்க முடியுது. பட் எந்த பிளேயர் வெளில வராங்க அப்படின்றது என்னால் பார்க்க முடியல. ஹென்ஸ் மித்திஸ் கன்ஃபர்ம்டு. நீங்கள் அட்மின்ல நிற்கும்போது ஏதாவது இடத்துல பிளிங் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல யாரையோ கில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு அர்த்தம். செக் பண்ணலாம்.
நான் வந்து அட்மின்லேருந்து செக் பண்ணுறேன், மெட்பேல வந்து பார்த்தீங்கன்னா மூணு ஹெட் வந்து காமிக்குது, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹெட் பிளிங் ஆகி திடீர்னு மறைஞ்சிடும். நான் இப்போ மெட்பேல போய் செக் பண்ணுறாங்க யாரையாவது கில் பண்ணியிருக்காங்களா அப்படின்ட்டு. இங்கே பார்த்தீங்கன்னா வந்து மெட்பேயில் டெட் பாடி இருக்குது, ஸ்கேன் பண்ணுற டைமில் போட்டு தள்ளியிருக்காங்க, ஹென்ஸ் மித் இஸ் கன்ஃபர்ம்டு. இது மட்டும் இல்லை, இன்னும் ஏகப்பட்ட இன்ட்ரெஸ்டிங் மீட் நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, அதெல்லாம் அடுத்த எபிசோடில் வந்து பார்க்கலாம். இன்றைக்கு ஈவினிங் 6:00 நம்ம சேனலில் ஒரு பிக்கெஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் வரப்போது, கண்டிப்பாக அந்த அனௌன்ஸ்மெண்ட்டை மிஸ் பண்ணாமல் வந்து பாருங்கள். என்ன அனௌன்ஸ்மெண்ட் அப்படின்னு உங்களுக்கு கெஸ்ட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ பிடிச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க, அண்ட் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே அந்த பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.